டு டைலரிங் சேனல். இது நம்ம 4th வீடியோ. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சாரீல ஓரம் அடிக்கிறது எப்படின்னு பார்க்க போறோம், ஃபால்ஸ் அடிக்கிறது எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாமா? ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சாரீக்கு ஓரம் அடிக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ சாரீல ஓரத்தை பார்ப்போம். இங்கே பார்த்துங்க, இந்த சாரீ ஓரம் இது நல்லா நேராகவே இருக்குது. இது வந்து கிராஸாக ஒரு வேளை இருந்ததுன்னா இப்படி ரெண்டாக மடக்கிக்குங்க, ரெண்டாக மடக்கி இப்படி வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு இதில் இப்படி ஸ்கேல் எடுத்து கோடு போட்டுங்க. எவ்வளோ நமக்கு கிராஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி கோடு போட்டுங்க. இது வந்து நேராக தான் இருக்குது, அதனால் நான் கோடு போடலை. இது கிராஸாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் கோடு போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு அது எப்படி நேராக இது வரைக்கும் இந்த கார்னர் வரைக்கும் கோடு போட்டுக்கிட்டு கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஓரம் அடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ எனக்கு நேராக இருக்கிறதுனால நான் கோடு போடலை. இப்போ நாம் ஓரம் அடிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இப்போது இதில் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சிட்டேன், அடுத்த ரெண்டாவது ஒரு மடிப்பு மடிச்சிட்டேன். இப்போது நான் இதை அடியில் வச்சுக்க போகிறேன். இதை தூக்கிக்கிட்டு நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்னேன், இதை தூக்கிக்கணும், ஊசிக்கு அடியில் வச்சுக்கணும். இப்போ நான் இது உலர வச்சுட்டேன். இதுக்கிட்ட ரஃப் அடிக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது என்னன்னு நான் இப்போ காட்டுறேன், பார்த்துங்க. ரஃப் அடிக்கிறதுங்கிறது இதை அப்படியே லைட்டாக தூக்கிக்கிட்டு ரெண்டு தையல் முன்னையும் பின்னையும் போடுறது தான் ரஃப் அடிக்கிறது. இப்போது நான் வந்து இது வந்து பிகினர்ஸுக்காக நான் வந்து இதில் ஃபுல்லாக குண்டூசி போட்டு வச்சுருக்கேன். இப்படி குண்டூசி போட்டுட்டு நீங்கள் அடிக்கலாம், அப்போ வந்து அது நகராமல் இருக்கும், பார்த்துக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு தைக்கிறவங்களாம் இருந்தால், அதாவது பிகினர்ஸாக இருந்தால், காட்டனில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பூனமில் நீங்கள் ஓரம் அடிக்க கற்றுக்காதீங்க, காட்டனில் அடிக்க கற்றுக்குங்க. இப்போ நான் அடிக்கிறத பார்த்துக்குங்க. பார்த்துங்க, இந்த எண்டில் அடிக்கிறது மட்டும் நல்லா கவனமாக பார்த்துங்க. இந்த எண்டு வந்து ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்கணும், நகரக்கூடாது. அதுதான் நம்ம ஒழுங்காக அடிச்சிருக்கோங்கிறதுக்கு ஒரு, பார்த்துங்க, ரெண்டு உரமும் ஒன்றா இருக்கணும். இப்போ நான் இதை மடக்கிட்டேன், பாருங்கள். நீங்கள் பெண்ணை போட்டுக்கிறதுனால போட்டுக்கோங்க. இந்த ரஃப் அடிக்கிறதுன்னு நான் சொன்னேன், இப்போ ரஃப் நான் எப்படி அடிக்கிறதுன்னு இங்கே சொல்லி காட்டுறேன், பார்த்துக்கங்க நல்லா. ஃபஸ்ட்டு இது ஓரத்துக்கு அடிச்சிட்டேன். இதை கொஞ்சம் தூசியை தூக்கிக்கிட்டு இதை நவுத்தி வச்சுட்டு திருப்பி ஒரு அடி அடிக்கிறேன். இதான் ரஃப் அடிக்கிறது. இப்போது இந்த காட்டன் சாரீ ரெண்டு ஓரமும் நான் அடித்து முடிச்சிட்டேன். அது வந்து ஒரு ஓரம் உங்கள்கிட்ட காட்டிட்டேன். இப்போது வந்து நம்ம பூனம் சாரீ அடிக்க போகிறோம். பூனம் சாரீ எப்படி ஓரம் அடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பூனம் சாரீ வந்து இது நேராக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நேராக இல்லை, இது கொஞ்சம் கோணலாக இருக்குது. அப்போது இந்த நூலை எது நேராக இருக்கோ இதுலேருந்து நேராக இருக்குது, இது வந்து கோணலாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு நூலை எடுக்கிறேன், ஒரு ரெண்டு நூல் உருவிக்கிங்க. நான் உங்கள்கிட்ட ரெண்டு நூல் உருவி காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே நூல் உருவி வச்சுருக்கேன். அந்த உருவுன இடம் தெரியுது பாருங்கள், இதோ தெரியுது பாருங்கள், ஒரு கோடு மட்டும் தெரியும். அந்த கோட்டு வழியாக நம்ம கட் பண்ணிக்கிட்டால் இது நேராகிடும். அந்த கோட்டே நம்ம கட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் கோட்டை பார்த்துக்கிட்டீங்க, நான் கட் பண்ணுறேன். அந்த கோட்டு வழியாக தான் நான் கட் பண்ணுறேன், அப்போ தான் அது நேராக இருக்கும்.
இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இது ஃபுல்லாவே நேரா இருக்கு. இத அடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. இப்போ இத அடிக்கிறது எப்படின்னு பார்க்கணும். இதுல எது நல்ல பக்கம்னு இங்க பாருங்க. இதுல வந்து கலர் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியுது. இது நல்ல பக்கம். இங்க பாருங்க, இந்த கலர் வந்து லைட்டா தான் இருக்கு. அப்போ இது கெட்ட பக்கம். இப்போ வந்து நம்ம கெட்ட பக்கத்துல தான் அடிக்க போறோம் ஓரம். அப்போ இந்த பக்கம் திருப்பிக்கங்க. இதை பார்த்துங்க, கெட்ட பக்கம் கலர் தான் இருக்கு. இப்போ இதுவும் அதே ப்ரொசீஜர் தான். நம்ம முதல் வீடியோவில் கட்டின மாதிரியே ரெண்டாக மடிச்சிக்கணும். இதில் வச்சு அடிக்கணும், ரஃப் அடிக்கணும். இதுதான் ஓரம் அடிக்கிற முறை. அடுத்து நம்ம ஃபால்ஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். பூனை சாரிக்கும் காட்டன் சாரி அடித்த மாதிரி தான் ஓரம் அடிக்கணும். இருந்தாலும் இந்த வீடியோவும் பார்த்துருங்க. இப்போ நான் ரெண்டாக மடித்து ஊசிக்கு கீழே வச்சுருக்கேன். ரஃப் அடிக்கிறது உங்களுக்கு நீங்கள் அதே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் பாருங்கள், கொஞ்சம் அடிச்சிட்டேன். இப்போ ஊசியை தூக்கிட்டு அதை நவுத்தி வச்சுட்டேன். இதுதான் ரஃப் அடிக்கிறது. நல்லா உங்களுக்கு தைக்க வந்தோடனே, ஓரம் நல்லா அடிக்க வந்தோடனே பூனம் துணியை நீங்கள் ஓரம் அடிங்க. அது வரைக்கும் காட்டன்லேயே ட்ரை பண்ணுங்கள். காட்டன் தான் நமக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஓரம் அடிக்க வரும். அதனால் ஃபஸ்ட்டு பூனத்தை நீங்கள் அடிக்காதீங்க. இந்த ரெண்டு கார்னரையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு அப்படியே ரெண்டு மடிப்பு மடித்து இதை அப்படியே பிடிச்சிக்கிங்க. கையில் இப்படி பிடிச்சிக்கிங்க. பிடிச்சிக்கிட்டு இதை ஒழுங்கு பண்ணிக்கிட்டு அடிங்க. ஃபால்ஸ் எப்படி புடவைக்கு அடிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபால்ஸ் எதுக்கு அடிக்கிறோம்னா, இதேமாரி கீழே வர பார்டருக்கு நூல் வந்து எட்டி எட்டி கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருக்கப்போ அது வந்து கொலுசில் மாட்டி இழுத்துடும். அப்போது இந்த மாடலே பெய்டும். அப்படியே இழுத்து இழுத்து அது ஒரு மாதிரி அசிங்கமாகிடும். அதுக்காக தான் நம்ம ஃபால்ஸ் அடிக்கிறோம். இது ஃபுல்லாகவே இந்த ஒர்க்குக்காக தான் நம்ம ஃபால்ஸ் அடிக்கிறது. இது வந்து கொலுசில் மாட்டி இழுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை நம்ம அடிக்கிறோம். இப்போ ஃபால்ஸ் அடிக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். ஃபால்ஸ் இதேமாரி வாங்கிக்கிங்க. இதை நல்லா அலசிக்கிங்க. அலசிட்டு அயன் பண்ணிக்கிங்க. அயன் பண்ணிவிட்டு அடிக்க ஆரம்பிக்க வேண்டியதான். இப்போது இது ஓரம், இது ரெண்டு ஓரமும் அடிச்சிருக்காது. இது ரெண்டு ஓரமும் இப்போ நம்ம அடிக்கிறோம். இப்போ இன்னொரு ஓரம் அடிச்சுக்கணும். இந்த ஓரம் வந்து இந்த ஓரத்தில் அடிக்கலைன்னா அதை மடித்து நம்ம அடிச்சுக்கணும். இதை அப்படியே மடிச்சுக்கோங்க. அப்படியே இதை வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இப்போது ஃபால்ஸ் ஓரம் அடிச்சிட்டோம். இப்போது சாரியோட ஃபால்ஸ் அடிக்கிறதுக்கு நம்ம முந்தான பக்கம் இல்லாமல் அதுக்கு அடுத்த பக்கம், இது அடுத்த சைடு கெட்ட பக்கம் நான் வச்சுருக்கேன். பாருங்கள், கீழ்ப்பக்கம் இது மேல் பக்கம், இது கீழ்ப்பக்கம். கீழ் சைடு, கீழ் சைடில் இப்படி கையை ஒரு முனை வச்சுக்குங்க. இப்படி கரெக்டாக கையை ஒரு முனை வச்சுங்க. இந்த கையோட எண்டு இங்கேருந்து நான் அடிக்க ஆரம்பிக்கிறேன். ஃபால்ஸை இதுகிட்ட தான் வச்சுக்கணும்.
இப்போ நான் ஃபால்ஸை அந்த இடத்துல வச்சுக்கிட்டேன். இப்போது இதை வந்து இந்த ஓரமாக வச்சு இப்படி அடிக்கணும். நீங்கள் உங்களுக்கு பிகினர்ஸாக இருந்தால் இதுக்கு பின் பண்ணிக்கிங்க. இப்போ நான் பின் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது வந்து புடவையோட கெட்ட பக்கம், இதுவும் கெட்ட பக்கம், இது நல்ல பக்கம் பார்த்துக்குங்க. இப்போது நான் ஊசி அடியில் வைக்கிறேன். இதேமாரி அவுந்துருச்சுன்னா திருப்பி கோத்துக்குங்க. இடையில இதேமாரி சில இம்சைகள்லாம் பண்ணும் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு நம்ம தைக்கிறப்போ இப்படி தான் கொஞ்சம் நூல் கட்டாயி கட்டாயி இதாகும் பார்த்துங்க. இது ஃபுல்லாகவே நம்ம அடிச்சிடணும். இப்போது நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் நான் இப்படி பின் பண்ணிக்கிற மாதிரி காட்டுறேன். இப்படி பின் பண்ணிக்கிங்க. இதுவும் நீங்கள் ஃபால்ஸ் அடிக்கிறதுனாலும் ஃபஸ்ட்டு காட்டன் சாரியில் அடித்து கற்றுக்கணும். எடுத்தோடனே பூனம் சாரியில் அடிக்காதீங்க, காட்டன் சாரியில் அடித்து கற்றுக்குங்க. இப்போ இந்த கார்னரில் திருப்பணும். இப்போ இந்த கார்னரில் திருப்புறதுக்கு இந்த புடவை பூரா அந்த பக்கம் நம்ம சைடு போட்டுக்கணும் பார்த்துக்குங்க. இப்போ நான் ஊசி இதில் வச்சுட்டேன், இதை கார்னரை திருப்புறேன். இதை திருப்பிட்டு இதை அடித்ததுக்கு அப்புறம், இந்த கார்னரை அடித்ததுக்கு அப்புறம் இந்த புடவையை தூக்கி அந்த பக்கம் போட போகிறோம். அது பார்த்துக்குங்க நல்லா. இந்த கார்னரில் ஊசி வச்சுட்டேன். இப்போ இந்த புடவையை இப்படியே அழகாக திருப்பணும். ஏன்னா புடவை இந்த ரோதையில் மாட்டக்கூடாது, அதுக்காக நம்ம வந்து இந்த புடவை அந்த பக்கம் போடணும். இப்போ புடவை அந்த பக்கம் ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஊசியை தூக்கிட்டு இந்த இதை தூக்கிட்டு இப்போ திருப்பிக்கிறேன். இப்படி திருப்பி வச்சுக்கிட்டேன். இதை வந்து கரெக்டாக ஓரமாக வச்சுக்கோங்க. இதை வந்து நான் இப்போ பின் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸாக இருந்தால் பின் பண்ணிக்கோங்க. உங்களை என்னால் தைக்க முடியும் அப்படின்னா தைச்சிடுங்க. பூனம் சாரியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பின் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக அடித்தாலும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வரும். அதனால் பூனமில் இதேமாரி பின் பண்ணிக்கோங்க. அப்பப்போ இதை செக் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நவுத்து விட்டுக்கோங்க சாரியை. இப்போது இது ஃபுல்லாக நம்ம அழகாக அப்படி எடுத்து விடுறோம். இப்போ இந்த கார்னரை நம்ம முடிக்க போகிறோம். அவ்வளோதான் ஃபால்ஸ் அடிக்கிறது. இப்போ திருப்பிக்கிறேன். இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல பார்த்துங்க, ரஃப் அடிக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் ஃபால்ஸ் எப்படி அடிச்சிருக்கேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இது நல்ல பக்கம், இந்த கெட்ட பக்கம் இந்த ஃபால்ஸ் ஃபுல்லாக அடித்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த நம்ம வந்து அந்த மயில் டிசைன் வந்து ஃபுல்லாக மறைஞ்சிடுச்சு, கொலுசில் மாட்டி இழுக்காது. ஓகே, இதான் ஃபால்ஸ் அடிக்கிற முறை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, தேங்க்யூ.